தொகுதிகளை அடையாளம் காண்பது குறித்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாமோதரன் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முழு பேச்சுவார்த்தை குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பத்மநாபன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 10 தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக திமுக காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு குழுவினர் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் கே ஆர் ராமசாமி மற்றும் முன்னாள் தலைவர் இருக்கக்கூடிய கே வி தங்கபாலு ஆகிய தலைமையில் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மேலும் திமுக பொறுத்தவரை திமுக தரப்பில் இருந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு, சட்டமன்ற உறுப்பினர் கே என் நேரு, பொன்முடி, ஐ பெரியசாமி, ஏவா வேலு மற்றும் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேற்பட்டும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் புதுச்சேரி, கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திருச்சி, மயிலாடுதுறை, ஆரணி, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரஸ் தரப்பில் இருந்து கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் மேலும் கோரிக்கை அடிப்படையில் அந்த தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்குவதற்காக பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருப்பதாகவும் முதல்கட்ட தகவலாக தற்போது திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தொகுதிகள் என்பது ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்ட அடிப்படையில் தான் இந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு முதற்கட்ட தகவலாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதனுடைய சந்திப்பு என்பது ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து முழுக்க தெரிவிக்கப்பட்டதால் கூட ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து 20 தொகுதிகள் போட்டியிடப் போவதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டமாக தான் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு எந்த தொகுதிகளாக ஒதுக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு இன்று வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது இருக்கிறது. எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பத்மநாபன். தாமோதரன், அடுத்து மற்ற கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளின் அடையாளம் காணப்போகும் பேச்சுவார்த்தை எப்போது நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக பத்மநாபன், இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தொகுதிகளை காண்பதற்கான இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்ற நேற்று காங்கிரஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அதே போல அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த காங்கிரசினுடைய இந்த ஆலோசனை முடிவுக்கு பிறகு இன்று மாலை நடைபெறலாம் என ஒரு முதற்கட்ட தகவலாக திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கு கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும் அதே போல மதிமுகவாக இருக்கட்டும் அவர்கள் தரப்பிலிருந்து ஆலோசனைக்காக தாங்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக எந்த ஒரு உறுதிப்பூர்வமான தகவலும் இப்போது வரை வெளியாகவில்லை. ஏனென்றால் 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக முடிந்திருக்கிறது என்று திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலும் அதே போல மதிமுக தரப்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த தொகுதி ஒதுக்கீடு குறித்து தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அந்த கூட்டணி கட்சி தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. மேலும் இந்த ஆலோசனை என்பது 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமோதரன், இந்த கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? அப்போது இந்த தொகுதி விவரங்கள் குறித்து அவர்கள் தெரிவிக்க வாய்ப்புள்ளதா? கண்டிப்பாக பத்மநாபன், அவர்களுடைய இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதற்கான ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நுழைவாயில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தரப்பிலிருந்து புதுச்சேரியினை குறிப்பிட்டது போல புதுச்சேரி, கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திருச்சி, மயிலாடுதுறை, ஆரணி, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே திமுக தரப்பில் தெரிவித்தாலும் கூட அதே தொகுதிகள் தான் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த தொகுதியில் ஒதுக்கப்பட்டதில் அதனுடைய விவரம் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும். ஏனென்றால் அந்த காங்கிரஸ் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட தொகுதிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, காங்கிரசுடைய பலம் அங்கு எப்படி பெரும்பான்மை இருக்கிறது என்ற அதன் அடிப்படையில் தான் அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தால் அதற்கான விளக்கமும் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கப்படும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.